சென்னை எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திடீர் நகர் பகுதி மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்று தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை எழும்பூர் தொகுதியில் உள்ள திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் மக்கள் குடிநீர் வசதி கழிவுநீர் கட்டமைப்பு போன்ற எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசு பல வருடங்களுக்கு முன்பு கட்டிக் கொடுத்த வீடுகள் மிகவும் பழுதடைந்து உள்ள நிலையில் மழை காலங்களில் வெள்ளம் சூழ்ந்தும் வெயில் காலங்களில் வெப்பம் காரணமாக தீப்பிடித்து போன்றவை ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2013 எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தமிழக சட்டப்பேரவையில் இதுகுறித்து அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன் என்றும் அதை கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதாகவும் ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் நல்லதம்பி குறிப்பிட்டுள்ளார். எனவே திடீர்நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அந்த இடத்திலேயே குடியிருப்புகள் கட்டித்தந்து அதற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பெயரை வைத்து அப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். எங்களது பகுதி வாழ் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு அதே இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருமாறு கேட்டு பலமுறை தெரிவித்துள்ளேன். அதை முதல்வர் அவர் கவனத்திற்கு எடுத்து சென்ற போது முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அதிகாரிகள் பலமுறை வந்து கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டார்கள். அதற்கு அதன் பிறகு இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற என்னுடைய பணி முடிந்த பிறகு அந்த பணிகள் அப்படியே கைவிடப்பட்டது. மேலும் தற்பொழுது மழைக்காலம் வெயில் காலம் வர இருப்பதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். எங்களிடம் வந்து பலமுறை முறையிட்டு சென்றுள்ளனர். இந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருமாறு எங்களிடம் முறையிட்டுள்ளனர். அதை வைத்துத்தான் இன்றைய தமிழக முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் சந்திக்க வந்தோம். மனு கொடுக்க வந்தபோது அது முதல்வர் அவர்களும் துணை முதல்வரும் இல்லாத காரணத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுத்தபோது அதிகாரிகள் அதை பரிசீலனை செய்து மேலிடத்துக்கு அனுப்பி நிச்சயமாக பரிசீலனை செய்யப்படும் என்று உறுதியை தெரிவித்தனர்.